எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக் பிரெட் ஸ்நாக். இது ரொம்ப சீக்கிரமாக 5 மினிட்ஸில் டக்குன்னு ஒரு ரெண்டு ப்ரெட்டும் ஒரு ரெண்டு முட்டை இருந்தால் ஸ்பீடாக செஞ்சு கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக் கொடுக்கலாம். இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். நான் இங்கே வந்து பட்டர் மில்க் ப்ரெட்டு ரெண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் மட்டும் கொடை மிளகாய். அது தக்காளி மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் மெயினாக கீரை வந்து இதோட சேர்ப்பேன். எப்பயுமே பசங்க சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரெட்டை எடுத்துட்டு இது மாதிரி அந்த நடுவில் இருக்கிற பார்ட்டை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பார்ட்டை தனியாக வச்சுருங்க. நம்ம அதையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை கீழே போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமை வந்து இந்த ப்ரெட்லேருந்து இது மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு முட்டையை எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. அதை நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ணுங்கள். அது கூட வந்து நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே உப்பு பெப்பர் போடலை. ஏன்னா இது வந்து இந்த ஸ்நாக் வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்றனால அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இப்போ வந்து கொஞ்சம் உப்பும் பெப்பரும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த பால் கொஞ்சம் சேர்த்து இப்படி ஆட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது கூட வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்து இது சின்னதாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து முட்டைக்குன்னு ஒரு தனியாக இந்த ஒரு தவாவில் தான் போடுவேன். அதனால் நான் இந்த பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். நான் ஒன்று ஒன்றா போட போகிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துட்டு அதில் ரெண்டு கூட நீங்கள் அட் அ டைமில் 2 6 3 ப்ரெட்டு இதே மாதிரி செஞ்சு அட் அ டைமில் போட்டுடலாம். நிறையா ப்ரெட்டு ஒரே டைமில் செய்யணும்னா நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதை நல்லா மெல்ட் ஆனோன்னே நம்ம அந்த ப்ரெட் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு வைக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் இல்லை, பட்டர் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சோண்டு அந்த முட்டையை வந்து ஊற்றிருக்கேன். அடுப்பு நல்லா சூடாகணும், அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. இப்போ ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்து அது மேலே அப்படியே வச்சுருங்க. இல்லாட்டி ஷ்ரெட்டட் சீஸும் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அந்த சீஸும் அந்த எக்கும் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக மெல்ட் ஆனோடனே அந்த ப்ரெட்டு நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதனுடைய பீஸ் எடுத்து அது மேலே வந்து அப்படியே வச்சுட்டு கீழே நல்லா இதாகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சுல. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டோன்னே அந்த சைடும் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் விடலாம். இது மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் டோஸ்ட் ஆனோடனே நம்ம இங்கே அடுப்பில் இருக்கும்போதே வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் பீஸ் பண்ணிக்கலாம். லைக் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வர மாதிரி, இல்லாட்டினா 4 ப்ரெட் ஸ்டிக்ஸ் ஸ்டிக் வர மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் 5 மினிட்ஸ் டீ இந்த சைட் போட்டுக்கிட்டே இதை வந்து ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மினி பீட்ஸா மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான இந்த ஸ்நாக்கை சீக்கிரம் செஞ்சிட்டோம். இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.